தீர்ப்பளிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் என்னால போகணும். வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க போறாங்க. அப்படி இருக்கையில் அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சார்கள் அடங்கி போயிடும். ரசூலையும் சேர்த்து சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே மாதிரியான கருத்தை 24:51 வசனத்தில் சொல்லி காட்டுறான். 33:36 வசனத்தில் இன்னும் வெயிட்டான வலிமையான கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றான்ல, வமா கான லி மூமினீன், மூமினான நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் கிடையாது, வலா மூமினத்தின் நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் கிடையாது. இதா அல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் பொழுது, அல்லாஹும் முடிவு செய்யறான் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் பொழுது, அங்கே கூணலகமும் ஹியரத்தும் நம்பரையும், தங்களுடைய காரியங்களில் சுய விருப்பம் கொள்ளுகிற அதிகாரம் நம்பிக்கை கொள்கிற ஆணுக்கும் இல்லை, நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் இல்லை. அல்லாஹ் ஒன்றை முடிவு செஞ்சுட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை முடிவு செய்து விட்டால், நீ அதுக்கப்புறம் மார்க்கத்தில் அற்புதம் சொல்லி கூடாது. அல்லாஹ் சொல்லித்தான் ஓகே, அப்புறம் நமக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூல் கூட ஓகே. இப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. முடிவெடுத்தல் என்ற அதிகாரத்தை ரெண்டு பக்கம் கொடுக்கணும். அல்லாஹ் அல்லாஹ்வும் முடிவு செய்வான், அல்லாஹ்வுடைய ரசூலும் முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான வசனம் போக குர்ஆன்ல 30 மேற்பட்ட இடங்கள்ல என்ன வரும் கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல், நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், அருள் செய்யப்படுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள், அப்பதான் நீ ஜெயிக்க முடியும், அப்பதான் நரகம் தப்பிக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடமொழி போட்டு போட்டு 30 மேற்பட்ட இடங்கள்ல அத்தீஉர் ரசூல் அத்தீஉர் ரசூல் சொல்றான அந்த வசனங்கள் எல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டா, இறை தூதர் வந்து தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதற்காக வந்திருக்காரே தவிர புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போறதுக்கு வரல. அல்லாட்டு புஸ்தகத்தை வாங்கி உண்டா வச்சுக்கண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற வேலை அவருக்கு இல்ல, அவர் வழிநடத்துவார், அவருக்கு நீங்க போகணும், கட்டுப்பட நடக்கணும் அப்படிங்கறதையும் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்று கேட்டால், இறை தூதர் இது போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு போதும், இன்னும் தெளிவான சான்றுகளோடு உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால், அல் முபீன் என்ற மாத இதழில் அல் குர்ஆனும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளும் என்ற தலைப்புல இந்த விஷயங்களை இன்னும் விரிவான முறையில் உங்களுக்கு இதுல நிறைய சுருக்கி நான் வேற தலைப்புல இருந்துட்டு இருக்கிறோம். இதுவே தலைப்பு இல்ல, இதுவே தலைப்பு இருந்தால் இது விளாபாரிய விளக்கிட்டு போல ஸ்டார்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. இது நபிமார்கள் வரலாறா இருக்கிறதுனால இந்த அடிப்படை போதுங்கிறதுனால செஞ்சிருக்கிறோம். அந்த நூல் அந்த புத்தகத்தில் நீங்க தொடராக நம்ம எழுதியிருக்கிறோம். அது முடிந்த பிறகு தனி நூலாகும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் விரிவான விளக்கத்தோட விளங்கிக்கணும். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாச்சா. அடுத்து நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் அது மீது முடிச்சு ஒன்று இருக்கிறது. அது என்ன விஷயம் என்று கேட்டால், நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே சுலைமான் தாவூது போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேரை தவிர எல்லாருமே பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள். அதுவரை நாங்கள் ஒவ்வொரு நபிக்கு பற்றி சொல்ல மாட்டோம், அதுதான் மொத்தமா சொல்லிவிடுறது. நபிமார்களை பற்றி வரலாறு வரும்போது அடிக்கப்படாத நபி இல்ல, திட்டப்படாத நபி இல்ல, உதைக்கப்படாத நபி, பல துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதுகளை எல்லாம் அதே விளக்கிட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்காக வேண்டி எல்லா நபிமார்களும் பட்ட பொதுவான கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் மடமடமே நினைஞ்சிருவோம், பட்டியல் போட்டு தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் ரப்பில் சொல்கிறான், உலக்கம் குதிபத் ருசுலும் மின் கபலிக்க, உமக்கு முன்னர் பல தூதர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள், இப்போ சபரு அலாமா குதிபு, அவர்கள் நிராகரிக்கப்பட்டதை பொறுத்துக் கொண்டார்கள், ஊது, அவர்கள் தொல்லைக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அத்தா அத்தாகும் நசுருனா, நமது உதவி வரும் வரை அவர்கள் கடும் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எல்லா நபி அந்த கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆட்சியில் இருந்த சுலைமான் தாவூதை தவிர வேறு அல்லா பேர் சொல்லாத வேற ஏதாவது ஆட்சி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நபிமார்களை தவிர பாக்கி எல்லாருமே அடி உதைக்கு ஆளா இருக்கிறாங்க என்று சொல்லி 6:34 சொல்லி காட்டுறான். 12:110 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த தூதர்கள் நம்பிக்கையை இழந்து முடிஞ்சிச்சு நம்ம கதை என்று நினைக்கிற நேரத்தில் நமது உதவியவர்களுக்கு வந்தது, நாம் காப்பாற்றினோம். அந்த அளவு கஷ்டம், கஷ்டம் நேசப்பட்டது இல்ல, முடிஞ்சு போச்சுங்கிற அளவு கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று 12:110 110 சொல்லி காட்டுகிறான். தூதர்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பேசும் பொழுது சொன்னார்களாம், அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது, எங்களுக்கு அவன் நேர்வழி காட்டினான், நீங்கள் அளித்த துன்பங்களை எல்லாம் நாங்கள் சகித்துக் கொள்வோம் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக 14:12 இருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சில நபிமார்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் ரசூலுல்லாஹி வந்து முறையிடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்களே. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் அதாவது ஒரு சில நபிமார்கள் எல்லாம் முகத்தில் ரத்தம் வடியும், அதை சகித்துக் கொண்டு தடவி விட்டுக் கொண்டு அல்லாஹு மஃபிர்லி கௌமி இன்னஹும் லா யஅலமூன், இறைவா என் சமுதாயத்தை மன்னித்து விடு, அவங்க அறியாம செய்கிறார்கள் என்று எத்தனை நபிமார்கள் சொன்னார்கள் தெரியுமா? நீங்க எடுத்தவனே நீங்க வந்துகிட்டு வெற்றியை பாக்குறீங்களா? கஷ்டப்படத்தான் வேணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் கஷ்டப்பட்டதா சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நபிமார்கள் பல பேரு ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், ஊர் நீக்கம். இன்னைக்கு ஏகத்தை சொன்னா ஊர் நீக்கம் பண்றாங்க, விரட்டு ஊர் ஊர் நீக்கம் நினைக்கிறார்கள். இதெல்லாம் புதுசு கிடையாது, நபிமார்களுடைய வழி. இறை தூதர்களாக இருந்தவர்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள், அங்கு செய்யப்படுவதாக மிரட்டப்பட்டார்கள் என்று ஏழாவது அத்தியாயம் 82 வசனம், ஏழாவது அத்தியாயம் 88 வசனம், ஒன்பதாவது அத்தியாயம் 40 வசனம், 14 அத்தியாயம் 13 வசனம், 17 அத்தியாயம் 26 வசனம், 8 அத்தியாயம் 30 வசனம், 26 அத்தியாயம் 167 வசனம், 27 அத்தியாயம் 56 வசனங்கள்லையும் நபிமார்கள் ஊரை விட்டு வரப்பட்டாங்க. இதுதான் பயந்துருக்கா சத்தியத்தை சொல்லும் போது அடிச்சுக்கணும் ஊரை பயிற்சிக்கணும் போறான்னு தெரியும். நபிமார்களுடைய வேலை செஞ்சா அப்படிதான் வரும். நபிமார்கள் செஞ்ச வேலையை நம்ம செஞ்சோம்னு சொன்னா அதை செய்யல, ஊர் விட்டு வரட்டலன்னு மறக்கலன்னா ஒழுங்கா செய்யலாம் இருக்கும். நீங்க ஒழுங்கா நபிமார்கள் செஞ்ச வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா இது மாதிரியான அடக்குமுறைகள் எல்லாம் வரும் பாக்குறோம். நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கொலை செய்யறது என்ன, அதனால என்ன எவ்வளவு பெரிய விஷயம்? கொல்லப்பட்டார்கள் என்று 2:87, 3:21, 5:70, 2:91, 29:24, 40:26 இந்த வசனங்களில் எல்லாம் நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இதுக்கு மேலே அவர் துன்பம் வேணும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்னும் என்ன இருக்கிறாங்க, சகுனம் பார்த்திருக்கிறாங்க, இந்த ஆள் வந்து பீட வந்து தொலைஞ்சா மழையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி நபிமார்களை பற்றி பேசினார்கள் என்று 7:131, 27:47, 36:18 அதை பார்க்கிறோம். கிறுக்கன்னாங்க நபிமார்கள், அவ்வளவு அழகாக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய மக்களை கிறுக்கன் வைத்தியக்காரன்னாங்க. 15:6, 23:25, 23:34, 23:70, 26:27, 37:36, 44:14, இதெல்லாம் 51:39, 51:52, 54:09, 68:2 கட்டுக்கடை கேசத்துல 68:51, 81:22 ஆகிய வசனங்களில் கிறுக்கன் வைத்தியக்காரன் நபிமார்களுக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இவங்க சூனி வச்சுட்டாங்க, மந்திரம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன விமர்சனங்கள் 17:47, 25:8, 26:153, 26:185 வசனத்துல பாக்கலாம். அழகா சொல்லி மக்களை எல்லாம் ஈர்க்கிறாங்க, வசியம் பண்றாரு, சிகிறு இவர் சிகிறு பண்றாரு, முதல் இவருக்கு சிகிறு பண்ணிட்டான்றாங்க. அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா சொன்னவன இவரு சிகிறு பண்றாரு, அப்படி வசக்கு மக்களை மயக்கிறாரு அப்படின்னு சொல்லி 7:109, 20:57, 20:63, 26:34, 28:48, 38:4, 40:24, 51:39, 51:52 ஆகிய வசனங்களில் நீ எல்லாம் மந்திரவாதி சூழ்நிலை பண்ற அப்படின்னு சொன்னாங்க. கேலி பண்ணா, கேலி பண்ணுக்கு எவ்வளவு வசனம், ஒரு நபியும் கேலி செய்யப்படாம இருக்கல. 15:11, 15:96, 6:10, 13:32, 21:36, 21:41, 25:41, 46:30, 43:7 ஆகிய வசனங்களில் எல்லா நபிமாரும் கிண்டல் கேலி பரிகாச லந்து பண்றது இதுகள்லாம் பண்ணிருக்கிறாங்க. நோக்கம் சம்பாதிக்க பாக்குறாரு, பணங்கண்டாருக்கு பாக்குறாரு, 15 பேரை பாக்குறாரு இப்படிங்கிறாங்கல்ல, இதையும் சொன்னாங்க. 10:78, 38:6 நோக்கத்தோட உள்ளுக்கு வச்சு செயல்படுறாருனாங்க. ஆக இறை தூதர்களை அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே பலவிதமான துன்பங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் தொந்தரவுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அடிவுரைகளுக்கும் கொலைகளுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்பது நபிமார்களை பற்றிய ஒரு பொதுவான ஒரு இலக்கணத்தை முடிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து நம்ம ஆழம் அலை இஸ்லாம் செய்வோம், ஆரம்பமாக அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுத்துச் சொல்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள் பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி சென்னையில் உள்ள பிரச்சாரத்தை சென்னையோடு நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டிதொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும், மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆகிடக்கூடாது, அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சிறுக்கில் இருந்து விடுபட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பில் இருந்து வெளிநாட்டு அரசிடமோ வெளிநாட்டில் உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இயக்கங்களிடமோ
எந்த ஒரு பைசாவும் நன்கொடையாக பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுகிற ஒரு இயக்கம். அனைத்து தவி ஜமாத் கூட்டமைப்புக்கு வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசாங்கம் வந்து சவுதி அரசாங்கமே ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு ஒரு பைலாவிலே அதை உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டுதான் அது நடக்கும். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிவிச்சது இல்லை. அப்ப அனைத்து தவ்ஹீத் ஜமாத் கூட்டமைப்பிற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அல்லது மாதாந்திர சந்தாக்களை கொடுத்தீர்களேயானால் அவர்களுடைய பணி இன்னும் கொஞ்சம் விரிவாக நடக்கும். நிறைய மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அதனுடைய கணக்குகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எப்ப வேண்டாலும் பொருளாளர் அனுவர் பாஷா அவர்களிடத்துல நீங்கள் கணக்கு கேட்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி கணக்கு பார்க்கிற அளவுல சிஸ்டமேட்டிக்கா நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அது. அதனால அதுக்கு தாராளமா நிதி உதவி செய்யணும், நன்கொடைகள் கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கு கொடுக்க விரும்பக்கூடியவர்கள்